வணக்கங்க. இன்றைக்கி வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்குறப்ப, பூண்டு இதெல்லாம் வாங்குறப்ப இந்த மாதிரி நெட் பேக்கில் வந்து போட்டு கொடுப்பாங்க இல்லைங்களா. இந்த நெட் பேக் வேஸ்ட்டாக வந்து தூக்கி போடுறதுக்கு பதிலாக எந்தெந்த வகையில் வந்து அதை யூஸ் பண்ணலாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6-7 நெட் பேக் வந்து இது வச்சுருக்கேங்க. இது எது எதுக்கு நான் யூஸ் பண்ணுறேங்கிறத இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெட் பேக்கில் வந்து நம்ம வேஸ்ட்டான சோப்பெல்லாம் இருக்குதுங்களா, குட்டி குட்டி பீஸான சோப்பு, அதை எல்லாத்தையும் போட்டுங்க. நல்லா வந்து அதை டை பண்ணி வச்சுக்கலாம். எந்த வகையான வேஸ்ட்டான சோப்பாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, குளிக்கிற சோப்பாக இருந்தாலும் துணி துவைக்கிற சோப்பாக இருந்தாலும் இதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இதெல்லாத்தையும் போட்டு வந்து ஒரு முடிச்சு போட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கிச்சன் சிங்க் வந்து கழுவி முடித்ததுக்கப்புறங்க கடைசியாக வந்து இந்த இதை வச்சு வந்து நம்ம ஒரு தடவை நல்லா வந்து தேய்ச்சி கழுவி விட்டுட்டோம்னா வாசம் வந்து சூப்பராக இருக்குங்க. நமக்கு வந்து கிச்சன் சிங்கில் வந்து பேட் ஸ்மெல் வருது அப்படின்னா, இது வந்து ஒவ்வொரு முறையும் நம்ம சிங்க் கழுவி விட்டதுக்கப்புறம் இதில் தேய்ச்சி கழுவி பாருங்கள், ஸ்மெல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இது கழுவுறக்கே வந்து நம்ம தேய்ச்சி கழுவுறக்கே இந்த இதை சோப் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நமக்கு அந்த குளிக்கிற சோப்புலையெல்லாம் கொஞ்சம் ஒரு ஆயிலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நம்ம சிங்க்கு வந்து நார்மலாக எப்பவும் கழுவுற மாதிரி கழுவி விட்டுட்டு கடைசியாக வந்து இதை வச்சு கழுவி விட்டு பாருங்கள். நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்மெல் செமையாக இருக்கும். நமக்கு கிச்சன் சிங்கில் வந்து பேட் ஸ்மெல்லாக அப்படின்னு கேட்பீங்க. கிச்சனுக்குள்ளே நுழையிறப்பே பார்த்தீங்கன்னா சும்மா கம்முன்னு இருக்குது வாசம். இந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்புங்க. இதை ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம கிச்சன் சிங்க் பக்கத்துலேயே ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ செகண்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க. இன்னொரு நெட் பேக்கில் வந்து நான் அதே மாதிரி வேஸ்ட்டான சோப்பெல்லாம் போட்டு தான் வந்து கட்டி வச்சுருக்கேங்க. இதை வந்து நம்ம அந்த டாய்லெட்டில் வந்து ஃப்ளஷ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்குள்ளே வந்து போட்டுட்டு தண்ணிக்குள்ளே நல்லா படுற மாதிரி கீழே வரைக்கும் முட்டுற மாதிரி போட்டுட்டுங்க. ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே போடாமல் கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி நம்ம வெளியில் விட்டு அதை வந்து நல்லா மூடி விட்டுடலாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து மறுபடியும் சோப்பு கரைஞ்சிருச்சுன்னா மறுபடியும் அந்த நெட் பேக் எடுத்து மறுபடியும் நம்ம வேஸ்ட்டான சோப் போட்டு திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு நம்ம ஃப்ளஷ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு தண்ணி நார்மலாக வந்து தண்ணி ஃப்ளஷ் ஆகாமல் அந்த தண்ணியில் அந்த சோப்பு ஸ்மெல் கலந்து ரொம்ப நல்லா வந்து ஸ்மெல்லு நல்லா இருக்குதுங்க. ஃப்ரெஷ் பண்ணுறப்பவே வந்து ஸ்மெல் வந்து அவ்வளோ நல்லா இருக்குங்க. இந்த டாய்லெட் ஃப்ரெஷ்னர் வந்து நம்ம காசு கொடுத்து வாங்குறது பதில இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. நல்ல வாசனையான சோப்பு இருந்துச்சுன்னா நம்ம புது சோப்பு கூட இந்த மாதிரி நெட் பேக்கில் போட்டு யூஸ் பண்ணலாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்புங்க. நான் இதை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தேர்டு டிப் என்னன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி துணியெல்லாம் துவைக்கிறப்ப குட்டி குட்டி சாக்ஸு கர்சீப்பு இதெல்லாம் வந்து எல்லா துணி கூட ஒன்றா போகிறத விடங்க, இந்த மாதிரி வந்து நம்ம பேக்கில் போட்டு துவைக்க போட்டோம்னா பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குதுங்க. இந்த மாதிரி துணி துவைக்கிறப்ப குட்டி குட்டி துணி போடுறதுக்குனே வந்து ஒரு மெஸ் பேக்குன்னுவே விற்கிறாங்க. அது மாதிரி நம்ம காசு கொடுத்து வாங்குறதுக்கு பதில இந்த ஃப்ரீயாக கிடைக்கிற நெட் பேக் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நார்மலாக மற்ற துணி துவைக்கிறப்ப இந்த மாதிரி குட்டி குட்டி சாக்ஸ் வந்து நான் இதில் போட்டு துவைக்க போடுறேன். ஸோ இது வந்து ஒரு மெஸ் பேக் மாதிரி நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. துணி துவைக்கிறப்போ கூட நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த டிப்பு. இப்போ நாலாவது டிப் என்னன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு அண்டு கீரைகள் கொத்தமல்லி இலை இதெல்லாம் கழுவுறதுக்கு நம்ம பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி கழுவுவோம். கழுவி முடிச்சதுக்கப்புறம் என்னதான் இருந்தாலும் ஓடுற தண்ணியில் வந்து கொத்தமல்லி தலை கருவேப்பிலெல்லாம் காட்டுறப்ப நமக்கு நல்லா மண்ணெல்லாம் போகிற மாதிரி இருக்கும். முக்கியமாக இந்த புதினாலாம் கழுவுறதுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம நெட் பேக்கில் போட்டு கழுவுறப்ப பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இலை கூட வந்து கீழே விழுகாது, நமக்கு எதுவுமே வேஸ்ட் ஆகாதுங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ரூட்ஸ் எல்லாம் கழுவுறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். கழுவி முடிச்சுட்டு இதை அப்படியே பைப்பில் மாட்டி விட்டுடலாங்க, தண்ணி நல்லா வடிஞ்சிக்கும். இந்த டிப்பும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான இந்த நச்சுன்னு 4 டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் நான் உங்களை வேற ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.